गुड मॉर्निंग वेलकम टू गुरु एडवाइजर यूट्यूब चैनल इनके नाम வந்து निफ्टी नेक्स्ट वीक பார்க்கலாம் ओके नेक्स्ट वीक எப்படி போகுதுன்னு போன வாரம் என்ன நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ அத பத்தி கமெண்ட் கொடுத்து பிரச்சனை இல்ல சோ இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு வணிப்போம் ஓகே நம்ம பேசிக் திங்ஸ் நம்ம मंथலி ஓபன் பிரைஸ் 9726 அது மேல இருக்க ஸ்ட்ராங் இந்த வாரம் 20244 9580 இது 21 டே மூவிங் एवरेज 9797 50 டே மூவிங் ஆவரேஜ் 9 இது எஜுகேஷனல் இது வந்து எஜுகேஷனல் வீடியோ இப்போ யாராவது நிஃப்டி அனலைஸ் பண்ணணுன்னாக்கா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கும் அந்த எஃபெக்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது எஜுகேஷனல் வீடியோ இல்லை நீங்கள் யூ கேன் டெவலப் யுவர் ஓன் ஸ்டைல் ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாம் ஏதோ ஆட் பண்ணி ஏதோ உங்கள் தாட் ப்ராசஸ் ப்ராகம் யூ கேன் அட்ஜஸ்ட் த செட்டிங்ஸ் ஆர் ஆட் சம்திங் மோர் லெஸ் வாட் எவர் யூ வாண்ட் So this is working for me, so I am telling you this, okay? So 9727. ஏன்னா இந்த மாதிரி நம்பருக்கு வரணும் பயப்படக்கூடாது 53 9432 ஆப்ஷன் டேட்டா போகிற 10th மந்த்லி டேட்டா வந்து 10500 ரெசிஸ்டன்ஸ் காட்டுது ஸோ அந்த மாதிரி இருக்கும் 10500 மேலே போகலாம் அண்ட் இஸ் சேஞ்ச் இன் இப்போலாம் வந்து டேட்டாவே டக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் சண்டி வாரத்தில் இருந்தாலும் மாறுது இப்படிலாம் மாறாது இப்போ மாறுது ஸோ அதனால் As of Friday, the range is this, okay? My resistance on the 10,264 and 10,500 is the option data, okay? Support 10,016 and 9,743. So, this is the monthly 21-day moving average. Monthly 21-day moving average. This is the monthly 50-day moving average, note பண்ணிக்கோ monthly 50-day moving average, 50 DMA, இது weekly 21 DMA, weekly 20, weekly chartல பார்க்கணும், weekly நான் weekly chart, okay, weekly chart, okay, இது monthly chart, okay, sorry, இது weekly தான் நினைக்கிறேன், one second, let me check, ஸோ வீக்லியில் போனேன்னுக்கா ஓகே ஆமாம் கரெக்ட் மந்த்லி தான் அது ஓகே மந்த்லி தான் இது ஸோ இது மந்த்லியில் 264 ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நிஃப்டி பட் நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ நம்ம என்ன இப்போ எப்படி பயப்படுவோம் இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம எப்போ நிஃப்டி பார்த்து பயப்படணுன்னா நம்ம ஒரு பெரிய நாகாசுரம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போது அது பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ நம்ம எப்போ நிஃப்டியை பார்த்து பயப்படணும்னா 60 கீழே க்ளோஸ் பண்ணால் பயப்படணும் ஓகே நிஃப்டி ஆர்எஸ்ஐ 60 கீழே க்ளோஸ் பண்ணால் பயப்படணும் அதுதான் ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்தது ஸோ ஆர்எஸ்ஐ 60 கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நீங்கள் 60 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது பட் சிக்னல் பேஸ்டு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணால் சிக்னல் ஒர்க் அவுட் ஆகாது ஓகே செல்லிங் வரும்போது ஃபுல்லாக செல்லிங் வந்து ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு பை சிக்னல் கன்ஃபர்மேஷனே கிடைக்காது ஸோ இது ஒரு இண்டிகேட்டர் ஓகே ஸோ இப்போ நிஃப்டி வந்து இப்போ கீழேருந்து மேலே 49 50 மேலே வந்தால் நம்ம புல்லிஷ் ஆகிடணும் நம்ம வந்து அப்போ பயந்துன்னு இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மற்றவங்களோட கொஞ்சம் விஷயம் தெரியும் நம்மளுக்கு டார்ச் லைட்டு இப்போ வந்து இந்த ஆர்எஸ்ஐயெல்லாம் நீ இந்த ஆர்எஸ்ஐ 21-day மூவிங் ஆவரேஜ்லாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா டார்ச் லைட்டில் இது வந்து இந்த லைட்டு தான் இந்த ஓடியோ கால் அந்த இது ஒரு லைட் போடுவாங்களே வாட் இஸ் காட் இட்ஸ் அ பிக் லைட் இந்த ஸ்டூடியோலாம் யூஸ் பண்ணுற லைட் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய லைட்டில் நம்ம உட்காந்துருக்கலாம் ஸோ அதனால தான் டியூப்பில் டார்ச் லைட் ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும் இப்போ நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ தெரியும் மூவிங் ஆவரேஜ் தெரியும் வீக்லி ஆர்எஸ்ஐ தெரியும் வீக்லி மூவிங் ஆவரேஜ் தெரியும் சாரி வீக்லி 50-day டிஎம்ஏ 100 இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நம்ம கலந்து வச்சு பார்க்கும்போது பார்த்தா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுற பிரைட் லைட் மாதிரி நம்ம இருக்கோம் இப்போது ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் யூஸ் பண்ணனா ரத்தம் எக்கச்சக்கமாக வரும் பட் இதை யூஸ் பண்ணால் ஒரு ஸ்க்ராட்சோடு தப்பிச்சுப்போம் அதுதான் வித்தியாசம் ஓகே ஸோ தட் இஸ் வேர் த மார்க்கெட் லுக்ஸ் நெக்ஸ்ட் வீக் இட் லுக்ஸ் புலிஷ் பட் ஆஸ் ஆஃப் நோ இட் லுக்ஸ் புலிஷ் பட் மண்டே வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா அகெயின் வீ லிவ் பை த டே ஓகே சி ஓவரால் ட்ரெண்ட் இஸ் குட் ஆர்எஸ்ஐ மேலே இருக்குது எல்லாம் ஓகே ஃபைன் ஃபண்டாஸ்டிக் பட் த மொமெண்ட் ரைஸ் ஆன் மண்டே ஓகே மண்டே ஓபன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணால் தான் அந்த வீக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு மண்டே மார்னிங்கே போய் வாங்கிடாதீங்க அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்ட்டு
தென் பட் ஆர்எஸ்ஐக்கு மேலே 60 மேலே இருக்கிறதோட நம்ம பயப்பட தேவையில்லை. பட் ஸ்டில் ஐ மீன் வி ஹவ் டு பி, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு ஓப்பன் டெரிட்டரியில் ரன் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மார்க்கெட் கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம டீல் பண்ணோம். நம்மளுக்கு ரொம்ப தெரியும்னு நினச்சாக்க அன்றைக்கே மண்டியில் 110 வெயிட்டில் அடிக்கும் மார்க்கெட்டை. ஸோ நம்மளுக்கே 2-3 பிரேக் அவுட்டு சொல்கிற அன்றைக்கே விழுந்துருக்குது 2-3 ஸ்டாக்கு. ஸோ அதனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எதுவும் சொல்ல முடியாது மார்க்கெட் கிட்ட. ஸோ லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்டு டோன்ட் ஃபர்கெட் இந்த நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் மந்த். நான் இது கூட ஒன்று வீடியோ ஒன்று சைடில் ஆட் பண்ணுறேன், இந்த வீடியோ முடிஞ்சுன்னு வர மாதிரி ஜென்ரல் மார்க்கெட் டைரெக்ஷன்னு. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோ பாருங்கள். அது வந்து ஒரு இட் ஒர்க்ஸ் 90% ஆஃப் த டைம். ஓகே, ஸோ ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு வீடியோ அதை பாருங்கள். ப்ளஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெர் இஸ் அ வீடியோ ஒன்லி ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தட் வில் ஹெல்ப் யூ டு நேவிகேட் தி யூடியூப் சேனல். பிகாஸ் இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாதி படத்தில் முக்கால் படத்தில் பாதி படத்தில் ரன்னிங் படம் ஓடும் போது வந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் பற்றி போட்டிருப்போம், அந்த வீடியோ பாருங்கள். தட் இஸ் மல்டி பேங்கர்னு வீடியோஸ், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இது பண்ணுங்கள். டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் போட்டிருக்கோம். ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் திஸ் ஐ திங்க் ஸ்பெண்ட் திஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே டு ரீட் ஆல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த பேஷன்ஸ். அண்டு ஒரு என்கிட்ட வந்து 2-3 டீட்டெயில் ஒன்று கேட்டிருக்காங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி. நான் கண்டிப்பாக நான் போடுறேன், அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் போடணும். ஸோ ஐ ஜஸ்ட் கான்ட், இட் இஸ் நாட் மை ஃபோர்டே, பட் ஐ வில் புட் இட். ஐ நோ லிட்டில் பிட் ஆஃப், ஐ மீன் ஐ நோ ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணி, பட் ஐ வாண்ட் டு லிட்டில் மோர் ரிசர்ச் ஆன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் லைக் ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் அண்ட் stay at home, stay safe. Thank you. Bye.